இன்னைக்கு நான் உங்களை இழந்துட்டேங்க. ஆனா திரும்ப நீங்க எனக்கு கிடைச்ச போதுதான் உண்மையான காதல் என்னன்னு எனக்கு புரியுது. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை. யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேன், வெக்கப்பட மாட்டேன். நான் உங்களை உண்மையா விரும்புறேன், ரொம்ப விரும்புறேன், ரொம்ப விரும்புறேங்க. ரொம்ப கவலையா இருப்பாங்க. ஐயோ, போன் ஏன் போக மாட்டேங்குது? யாரும் போன் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏதாவது தெரிஞ்சாதானே நான் ஏதாவது. அப்பா நீங்களா? நீங்க போதீங்க ராஜேஷ். என்ன முடிஞ்ச அளவுக்கு நாங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம், ஆனா ராஜேஷை கண்டுபிடிக்க முடியல. ஆர்த்தி என்ன சொன்னால்னா, ராஜேஷ் பாபா கோவிலுக்கு பக்கத்துல இருக்கானா, அவனை தேடி கண்டுபிடிச்சிடறேன்னு சொன்னா. நீங்க ஏன் அண்ணிய போக விட்டீங்க? வெளியில கிளைமேட் மோசமா இருக்கு, தொடர்ந்து மழை பெஞ்சுகிட்டே இருக்குமா? இந்த சூழ்நிலையில அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா? என் புது மருமகளுக்காக நான் இன்னைக்கு உங்ககிட்ட மனமுருக வேண்டிக்கிறேன். என் பையன் நல்லா இருக்கணும், ஆர்த்திக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, அவன் நிச்சயமா வெற்றி அடையணும். தெரியலையே இப்ப என்ன பண்றது, எங்க பார்த்தாலும் தண்ணியா இருக்கு. இவருக்கு நினைவு வேற திரும்பல, இப்ப என்ன பண்றது? இந்த வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட உதவி கேட்போம். நேரமா இவர் வண்டிக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருந்தாருன்னு வேற தெரியல. இவருக்கு ரொம்ப குளிருதுன்னு நினைக்கிறேன். ஹோ கை மத்துவாரி பல பல ஜாவும் அப்பனே பியா கோ ஜாவும் வாரி வாரி மோஹ சுத புது நாயி தன் மன கி ஏ தோ ஜானே துனியா.
दुनिया सारी पे बस और लाचार फिरूं मैं हारी मैं दिल हारी हारी मैं तेरे नाम से मर जाऊं तेरे नाम से जी लूं तेरे नाम से मर जाऊं तेरी जान के सदके में कुछ ऐसा कर जाऊं तूने क्या कर डाला मर गई मैं मिट गई मैं हो जी हाँ जी हो गई मैं तेरी दीवानी येनेंगे कन्ने तरंगला प्लीज तेरी दीवानी दीवानी इश्क जुनू जब हद से बढ़ जाए इश्क जुनू जब हद से बढ़ जाए हंसते हंसते आशिक सूली चढ़ जाए इश्क का जादू सर चढ़ कर बोले इश्क का जादू सर चढ़ कर बोले लो पहले रस्ते रब खोले यही इश्क की मर्जी है यही रब की मर्जी है यही इश्क की मर्जी है यही रब की मर्जी है तेरे बिन जीना कैसा गुजर सी है तूने क्या कर डाला मर गई मैं मिट गई मैं ओ जी திறந்து என்ன பாருங்க ப்ளீஸ் தேரி தீவானி தீவானி தேரி தீவானி தீவானி தேரி தீவானி என்னங்க தேங்கோடு இவருக்கு நினைவு வந்துருச்சு இவ்வளவு நேரம்னா நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு எவ்வளவு நேரம் மயக்கத்துல இருந்தீங்க இப்ப நீங்க நல்லா இருக்கீங்கல்ல நான் எங்க இருக்க உங்களை அந்த கடவுள் காப்பாத்திட்டாருன்னு மட்டும் நினைச்சுக்கங்க ட்ரெஸ் பூரா நனைஞ்சு போச்சு உங்களுக்கு குளிர் வேற வந்துருச்சு அதனால தான் நான் அதை எடுத்து காய போட்டேன் நான் வெளியே போய் உட்காந்துக்கிறேன் ஆனா ப்ளீஸ் அந்த டிஷர்ட்டை மட்டும் போட்டுறாதீங்க நீங்க ரெஸ்ட் எடுங்க உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்னை கூப்பிடுங்க நான் வரேன் Thank you.
பொழுது விடிஞ்சிருச்சு, மழையும் நின்றுடுச்சு, ஃபோன் லைனும் ஒர்க் பண்ணுது, ஆனால் ஆர்த்தி ராஜேஷ்க்கு கனெக்ஷன் கிடைக்க மாட்டேங்குது. நாம் இப்போ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடலாம். அப்பா ராஜேஷ், ராஜேஷ் ஆர்த்தி உனக்கு ஒன்றும் ஆகலையே, நீ திடீர்னு எங்கப்பா போயிட்ட? உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நாங்கள் எப்படி துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. இப்போ ராஜேஷ் என்ன நடந்தது? பாபா கோயிலுக்கு பக்கத்தில் ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சேன், அந்த இடத்துல என்னோடய வண்டியை மாட்டிக்கிச்சேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ண நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. மழை வர ஜாஸ்தியாக பேஞ்சிட்டு இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் தண்ணியும் வண்டிக்குள்ளே போந்துடுச்சேன். வண்டிக்குள்ளே தண்ணி போந்ததுனால எனக்கு மயக்கம் வந்துடுச்சு. சரியான நேரத்துக்கு வந்து ஆர்த்தி என்னை காப்பாற்றிட்டாங்க. நீ நல்லா இருக்கல்ல மருமகளே? இருக்க. அப்பா மினிஸ்டர் சார் வீட்டு கல்யாண கான்ட்ராக்ட் நம்ம கையை விட்டு போயிடுச்சேன். இந்த கான்ட்ராக்ட் நமக்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐம் சாரி ராஜேஷ், உன் உயிரை விட முக்கியமானது வேற எதுவுமே இல்லை. வேலையை பத்தி எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல நீ போய் ரெஸ்ட் எடு. போ. மருமகளே நீயும் போய் ரெஸ்ட் எடுத்துக்கமா. இவ்வளவு சீக்கிரம் எழுந்திருச்சிட்டீங்களா? அப்பா எங்க போயிருந்தீங்க? நான் உங்களுக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? எனக்கு ராத்திரி எல்லாம் தூக்கமே வரலப்பா. நாங்க எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்றோம். போ மருமகளே, குழந்தைங்களை கூட்டிட்டு ரூமுக்கு போ. சரி. தூங்கி எந்திரிச்சதுல இருந்து உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க. விஜி அத்தை, என் பையன் நல்லபடியா திரும்பி வந்துட்டான்ல, அதனால இன்னைக்கு சாப்பாட்டுல இனிப்பு பண்ண. சரி அத்தை. கோவத்துல நான் உன்னை நிறையவே திட்டிட்டேன் காயத்ரி. நீ செஞ்சது எல்லாமே ரொம்ப சரிதான். கடவுளே, இங்க என்னதான் நடக்குது? இன்னைக்கு முதல் தடவையா அண்ணா அன்னைக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறத நான் பாக்குறேன். ஆர்த்தி பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த வீட்டையே தலைகீழா மாத்தி வச்சுட்டா. நீங்க வராம இருந்திருந்தா என்ன ஆயிருக்குமோ தெரியல. நீங்க நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடல? நான் போய் உங்களுக்கு சூடா கஞ்சி எடுத்துட்டு வரேன், சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. கஞ்சியா? கபிதா, உன் ஞாபகங்கள் தான் என்ன வாழ வைக்கிறது. நேத்து நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன், ரொம்ப மிஸ் பண்ணேன். இங்க கொடுங்கக்கா, உருளைக்கிழங்கு நான் வெட்டுறேன். வேண்டாம் பிரீத்தி, இது சாப்பிட்டா அவருக்கு டைஜஷன் ஆகாது, அப்புறம் இந்த மாதிரி அவருக்கு கொடுக்கவும் கூடாது. ஏன்னா உடம்பு சரியில்லைல்ல. நீ ஒரு ஹெல்ப் பண்றியா, கீரையை கட் பண்ணி தர முடியுமா?
அருண் இங்க பாருங்க, கேஸ் பக்கத்துல வராதீங்க, தூரமா போங்க போங்க. நீங்க என்ன செய்றீங்கம்மா? அப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்டா? உங்களுக்கு தெரியுமாம்மா, நேத்துக்கு மழை ரொம்ப பெஞ்சிச்சு, அப்புறம் கரண்ட் கூட கட் ஆயிடுச்சு. ஆமாம்மா, ரொம்ப பயமா இருந்தது. ஆமா, நானும் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா நான் அந்த பயத்தை பார்த்து சொன்னேன், பயமே ஓடி போயிடு. அப்புறம் அது என்ன பார்த்து பயந்து ஓடிடுச்சு. நான் உங்களுக்காக சாக்லேட் ஷேக் பண்ணிருக்கேன், உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல, இருங்க எடுத்துட்டு வரேன். அம்மா, உங்க காலுக்கு என்ன ஆச்சு? நான் போய் அப்பாக்கு டிஃபன் கொடுத்துட்டு வந்தேன். அது நான் என்ன பார்த்தேனா, அந்த இலை விழுந்துருச்சா இல்லையான்னு. அதுக்கு சரியா தண்ணி ஊத்தலன்னு நினைக்கிறேன். செடி நல்லா தானே இருக்கு, இந்த ஆர்த்தி ஏன் இப்படி வளர்றா? நீ என்ன செய்ற ஆர்த்தி? அவரை ஏன் இப்படி பாக்குற? உன்னை பத்தி என்ன நினைப்பாரு? கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண. உன்னை எப்பவுமே விரும்பாத ஒருத்தர நீ இப்ப விரும்ப ஆரம்பிச்சிருக்க ஆர்த்தி. அவருக்கு இத பத்தி தெரிஞ்சிட்டா, நீ அவரை விரும்புறன்னு அவருக்கு தெரிஞ்சா அப்புறம் என்ன ஆகும்? அது சரி ஆர்த்தி மேடம், இப்பவாவது நீங்க எங்க கிட்ட ராஜேஷ் மேல உங்களுக்கு காதல் வந்துடுச்சுங்கறத ஒத்துக்குங்க. எங்களுக்கு தெரியும் நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு. இல்ல இல்ல இல்ல, அப்படி எல்லாம் எதுவுமே இல்லைன்னு. ஆனா எங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. உண்மைதான் அண்ணி, நாங்க எல்லாத்தையுமே கேட்டுட்டோம். தன்னோட கால்ல அடிபட்டு இருக்கு, அதோட வலிய பத்தி கூட கவலை இல்லையா? ஆனா ராஜேஷ்க்கு பசிக்கு கவலைப்படுறாங்க. கரெக்ட் அண்ணி, அண்ணனுக்கு உங்க மேல இருக்கிற காதல் தான் அவரை இந்த பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கு. உங்களை பத்தி கவலைப்படாம அவரை தேடி போயிட்டீங்களே. அது வந்து எனக்கே தெரியல, நான் எப்ப அவரை விரும்ப ஆரம்பிச்சேன்னு. இதத்தான் எதிர்பார்த்தோம். இத கேக்குறதுக்காக தானே நாங்க இத்தனை நாள் காத்துட்டு இருந்தோம். அப்படின்னா இத பத்தி அண்ணன் கிட்ட நீங்க சொல்லிட்டீங்களா? இல்ல பிரதீப், எப்பவுமே இத நான் சொல்ல மாட்டேன். ஏன் ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏன்னா அவரு அபிதாவ தான் விரும்புறாரு. அப்புறம் நான் என்னால அபிதாவோட இடத்துக்கு வர முடியாது. அதுக்கு நான் முயற்சியும் பண்ண மாட்டேன். ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி செஞ்சா பிடிக்காது. நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து அவர விரும்புறேன். ஆனா என்னால இது அவர்கிட்ட எப்பவும் சொல்ல முடியாது.